தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, அதாவது எல்லாரும் ஒரு இக்கட்டான கட்டத்தை தாண்டிக்கிட்டு இருந்தோம். அதாவது இன்னைக்கியா முதல் நாள், 21 நாள் ஊரடங்கு உத்தரவு இருந்தால் இன்னைக்கு முதல் நாள். இது ஒரு சோதனையான கட்டம். நம்மளுடைய அரசு, மத்திய மாநில அரசுகள் வந்து கேட்குற அந்த ஒரு மிக பொறுப்பான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இதுக்காக செவிலியர்கள், அதாவது டாக்டர், நர்ஸு, எல்லாரும் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும், துணை முதலமைச்சர் ஐயா அவர்களும், பிரதமர் அவர்களும் கொடுத்த அந்த கெடுவை நம்ம வந்து மிக சிறப்பாக நிறைவேற்றணும். அதாவது இந்த கோகுலங்கடன் வந்து ஒவ்வொரு பேரிடர் வரும்போதெல்லாம் எங்கே புயல், வெள்ளம், மழை எது வந்தாலும் நாங்கள் போய் உதவி செய்வோம். நம்ம கோகுலம் குடும்பத்தினருக்கு வந்து எல்லோரும் வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குறது, மீட்பு பணியில் கஜா புயலில் மீட்பு பணியில் இறங்குறது எல்லாமே செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சூழ்நிலை இல்லை. காரணம் என்னென்னா, இந்த அரசு வந்து வெளியில் போனால் அந்த கொரோனா நோய் நம்மளை தாக்கிறோம், கிருமி வைரஸ் நம்ம தாக்கிருங்கிறாங்க. அதனால் நம்ம வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, ஒவ்வொரு மாவட்ட எல்லையை தாண்டி போக முடியாது. நம்ம நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு வெளியில் இறங்கி வர முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கோகுலம் குடும்பத்தினர் அத்தனை பேரும் என்கிட்ட வந்து இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், ஒவ்வொரு பேரிடப்பையும் நம்ம உதவி செஞ்சுருக்குறோம், ஏன் இப்போ நம்ம உதவி செய்ய முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் என்னை கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இந்த அரசுக்கு நம்ம கொடுக்குற ஒத்துழைப்பு மட்டும்தான் பெரிய உதவி. அதாவது இந்த அரசு சொன்னதை மீறி நம்ம வெளியிட்ட விட்டு வெளியில் போய் யாருக்காவது உதவி செய்ய போகிறோன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சிக்கலில் உண்டு பண்ணக்கூடாது. ஏன், நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தேன்னா என்னால் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்க முடியும், இல்லைனா ஒரு டாக்டராக இருந்தேன்னா உதவி செஞ்சுருக்க முடியும், ஒரு கம்பவுண்டராக இருந்தால் உதவி செஞ்சுருக்க முடியும். அதே மாதிரி கோவில்குணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் துடிப்பு பூரா எனக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே காரணம் என்னென்னா, நாம் வந்து இந்த 21 நாளும் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த காரணத்தை நம்ம கையில் வெளியே சும்மா இருக்கிறதுனா எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த 2 நாள் நம்ம பார்த்துருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் சும்மா இருக்கிற அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. இருந்தாலும் அதுவும் கஷ்டம், அந்த கஷ்டத்தை நம்ம வந்துட்டு அனுபவிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு தமிழனும் நம்ம இந்திய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வீட்டை விட்டு யார் நம்மளை சேர்ந்தவங்களோ, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோ, சொந்தக்காரங்களோ வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிடும்போது கையை கழுவுறது, இந்த எல்லாம் நம்ம செய்கிறது தான் இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த கொள்ளை நோய்க்கும் நம்ம வந்து கொடுக்குற பதிலடியாக இருக்கணும். ஏன்னா இந்த கொள்ளை நோய் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் விட்டுடலாமா? நாம முடியாது, விடக்கூடாது. அதனால் எல்லாரும், என்னுடைய தமிழ் இனமே, என் உயிர் தமிழ் இனமே, வீட்டில் இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கட்டுக்கோப்பு, நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி ராமர் கிடித்த கோடு மாதிரி, அந்த கோட்டை நம்ம தாண்டாமல் கரெக்டாக இருந்து இந்திய இறையாண்மையை காப்பாற்றணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். தமிழக மக்களுக்கு அதான் நோக்கம். ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் 15 கிலோ அரிசி, பருப்பு, எண்ணெய், பணம் எல்லாம் அறிவிச்சிட்டாச்சு. இது விட வேறு என்ன வேணும்? எந்த அரசும் செய்யாத ஒரு மிகப்பெரிய உதவியை இவங்க செய்கிறாங்க. அதனால் எல்லாரும் நம்ம வேலை செய்யணும், சாப்பிடணும், நம்ம உழைக்கணும் அப்படின்னு யாரும் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து சேரும். ஏன்னா மக்கள் அரசு முதலமைச்சர் இன்னைக்கு கூட பேசியிருக்கிறாரு, அதனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாரும் வீட்டை விட்டு ஒரு அங்கலும் கூட நகராமல் வீட்டிலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு மிக ஆதரவாக இருக்கணும். இந்த நேரத்தில் முதியோர்களை அலட்சியப்படுத்துறது, உடல்நிலை சரியில்லாத நம்ம மிரட்டுறது எதுவுமே இருக்கக்கூடாது. குடும்பத்தில் அன்பாக இருக்கணும். தந்தை, மகன், பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடு செஞ்சு இந்த 21 நாளில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு போன அந்த உறவுகளை மீட்டெடுங்க. பாசம்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிறத மீட்டெடுத்து அந்த உறவு பாலத்தை உருவாக்குங்க. அது கடவுள் கொடுத்த இந்த கிஃப்டாக இதை நினச்சிக்கோங்க. அந்த கடுமையான நோயை விரட்டி அடிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அனுப்பிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த உதவி கேட்டாலும் அரசுக்கு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு அரசு எந்த வேலை கொடுத்தா செய்வோம். அரசு மீறி ஒரு அங்கலம் கூட வெளியில் வர மாட்டோம், வெளியில் வர்றதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். வணக்கம்.